Hi friends, I'm R.Prasanna, professional photographer and photo mentor. Welcome to our YouTube channel. நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் வந்து லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபி பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அந்த எபிசோட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதோட கேமரா செட்டிங்ஸ் என்ன, என்னென்ன தேவைப்படும் லாங் எக்ஸ்போஷர் பண்ணுறதுக்கு, நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு வீலாக் ஸ்டைலில் தான் இருக்கும் இந்த வீடியோவும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தா கம்பல்சரியாக ஒரு ட்ரைபாட் வந்து மஸ்ட் நமக்கு. ஏன்னா ட்ரைபாட் இல்லைனா நிறைய வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிடும் இமேஜஸ்ஸு. இது வந்து ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ட்ரைபாட் வந்து நல்லது. எப்பயுமே ட்ராவல் ட்ரைபாடுங்கிறது நம்ம ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற ட்ரைபாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ராவல் ட்ரைபாடுங்கிறது ரொம்ப லைட் வெயிட்டாக ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி கேரி பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் வந்து ஸ்டடியாகவும் இருக்கும். ஸோ அதுதான் ட்ராவல் ட்ரைபாடோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் ட்ரைபாட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கேமராவை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன், மவுண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ட்ரைபாட் பார்த்திங்கன்னா வேன்கார்டோட விஓ 235 ABP அப்படிங்கிற ஒரு ட்ரைபாட், அலுமினியம் அலாய் ட்ரைபாட். இந்த மாதிரி ட்ராவல் ட்ரைபாட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் நிறையா வந்து அந்த மாதிரி ட்ராவல் ஷூட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ என்னோடய கேமரா வந்து நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரைபாடில் பார்த்தா நான் என்னோடய கேமரா வந்து ஒரு சோனி A7R3 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தா ஒரு பாலெட், இது வந்து ஒரு பாலெட். ஸோ இந்த கேமரா ட்ரைபாட்ஸ் நீங்கள் வாங்கும்போது மெயினாக இந்த பாலெட்டோட லோட் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்து வாங்கணும். நான் ஏற்கனவே ட்ரைபாடை பற்றி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். இந்த லோட் கெப்பாசிட்டி என்னங்கிறது, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரைபாடுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ட்ரைபாட் ஹெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 6 kg தான் அதோட மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டு அதில் வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு கேமரா ஒரு லென்ஸ் வைக்கும்போது அந்த ட்ரைபாட் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே. ப்ளஸ் இந்த மாதிரி ட்ரைபாட்ஸில் பார்த்தா, ட்ராவல் ட்ரைபாட்ஸில் பார்த்தா ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ரப்பரைஸ்டு லெக் கொடுத்துருப்பாங்க. ஒரு லெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்குன்னா வந்து ஸ்லிப் ஆகாது. மெயினாக வந்து நீங்கள் சீஷோர் இதெல்லாம் ஷூட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகாது, இதெல்லாம் ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு நல்ல ஃபேர்மாக ஒரு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்பரேஸ்ட் கிரிப் எப்பயும் கொடுத்துருப்பாங்க. கேரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக இது மாதிரி ஒரு ட்ராவல் ட்ரைபாடுக்கு ஒரு பவுச்சும் கொடுத்துருப்பாங்க. நான் பவுச்சும் அப்படியே நான் உங்களுக்கு வந்து அப்புறமா நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைபாட் பார்த்தோம். இதுக்கு நெக்ஸ்ட் தேவைப்படுறது பார்த்தா இந்த மாதிரி ஒரு ND ஃபில்டர். இந்த மாதிரி ஒரு ND ஃபில்டர் எடுத்து லென்ஸ் முன்னாடி இப்போ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 67mm ND ஃபில்டர். இந்த ND ஃபில்டர் என்ன பண்ணால் உங்களுக்கு நல்ல ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டர் அது லைட்டு ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் ஷூட் பண்ணணும், க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது ஷூட் பண்ணணும், ப்ளர் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் ப்ளரி எஃபெக்ட்டுக்குலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோயாலேயே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ND ஃபில்டர்ஸ் நம்ம சென்னை கேமராஸ்லேயே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கேமராவில் வந்து நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும் பார்ப்போம். இப்போ நம்ம ஷட்டர் ஸ்பீட் நான் சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஷட்டர் ஸ்பீட் வந்து ஒரு 1 second அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நைட் அந்த லைட் ஸ்ட்ரீக்ஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 1 second அது கீழே தான் வைக்கணும். இந்த F16 எதனால் வச்சுருக்கேன்னா, F16 வைக்கும்போது நிறைய பேர் கேட்டுறாங்க இந்த பெரிய கோயில் ஃபோட்டோ பார்த்து, சார் இது மாதிரி எப்படி அந்த ஸ்டார் எஃபெக்ட் எப்படி வந்ததுன்னு. ஸோ அந்த ஸ்டார் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு 16 அந்த மாதிரி அப்பாச்சர் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டார் எஃபெக்ட் வந்து வரும். உங்களுக்கு லைட் சோர்ஸஸ்லேருந்து ஸ்டார் எஃபெக்ட் வரும். ஸோ மெயினாக முக்கியமாக வந்து கேமரா ஷேக் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். கேமரா வந்து இப்போ வந்து கையில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு ஷேக் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமோட் வந்து ஒரு யூஸ் பண்ணலாம். கேமராக்குன்னு கிடைக்கிற ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி என்கிட்ட ரிமோட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், உங்கள் பேசிக்கான கேமரா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், கேமராவோட செட்டிங்கில் போயிட்டு இந்த ட்ரைவ் மோடில் போயிட்டு செல்ஃப் டைமர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டைமர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டைமர் இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா, நான் ஷட்டரை கிளிக் பண்ணேன்னா ஒரு 10 seconds 8 seconds கழிச்சு அந்த வந்து ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகி எக்ஸ்போஷர் வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இதனால் வந்து நமக்கு இந்த கேமரா ஷேக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா லோ லைட்டில் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது சின்ன அதிர்வு கூட உங்களுக்கு வந்து கேமராவோட ஷார்ப்னஸ் வந்து ரூயின் பண்ணிவிடும். ஸோ அதனால் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற போதும் பார்த்தா கேமராவோட ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மேனுவல் ஃபோக்கஸ் தான். ஏன்னா இப்போ நான் ND ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ND ஃபில்டர் என்ன பண்ணணும்னா ரொம்ப டார்க் பண்ணிவிடும் இமேஜை வந்து அந்த இடத்த வந்து. ஸோ அப்படிங்கும்போது கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா லைவ் வியூவில் வந்து நான் வந்து ஃபோக்கஸிங்கை செக் பண்ணிவிட்டு நான் மேனுவல் ஃபோக்கஸில் போட்டுக்குவேன். லைவ் வியூவில் ஃபோக்கஸ் வந்து செக் பண்ணிக்குவேன். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஏன்னா ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகாது. இப்போ நடுவில் வந்து வண்டிங்க வந்து தூரத்துலேருந்து வர்றது அந்த லைட் ஸ்டிக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வண்டியோட மூவ்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் இல்லைனா டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால் நான் வந்து மேனுவல் ஃபோக்கஸ்க்கு மாற்றிக்கிறேன் இப்போ கேமராவை. மேனுவல் ஃபோக்கஸ் மாற்றியாச்சு, ஃபோக்கஸ் ஏரியா வந்து நோ ப்ராப்ளம். இது இப்போ நம்ம கேமராவோட மெனுவில் போவோம். இப்போ கேமராவோட மெனு செட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ராவில் வச்சுருக்கேன். ரா தான் பெஸ்ட் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஜேபேக் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைனில் வச்சுருக்கேன். செகண்ட் பேஜில் பார்த்தா லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எப்பயுமே நீங்கள் 1 second எக்ஸ்போஷருக்கு கீழே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது எதனாலனா
உங்களுக்கு லாங் எக்ஸ்போஷர் பண்ணும்போது சம்டைம்ஸ் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸில் வந்து கலர் கலரான டாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் படத்தில், எஸ்பெஷலி ஸ்கையிலலாம். ஸோ அதை வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரே இது இஷ்யூ என்னென்னா, நீங்கள் ஒரு 3 செகண்டுக்கு எக்ஸ்போஷர் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது படம் வந்து ரெக்கார்ட் ஆகுதுக்கு 6 செகண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் ஃபோட்டோ எடுத்துரும், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஃப்ரேம் எடுக்கும், அதுவும் 3 செகண்டுக்கு. அந்த நாய்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடும். கொஞ்சம் வந்து டெக்னிக்கலான விஷயம் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த செல்ஃப் டைமில் தான் இருக்குது இப்போது. ஸோ இன்கேஸ் உங்கள் கேமராவில் வந்து ரிமோட் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட், ரொம்ப மைல்டு ஷேக் கூட எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் சிங்க் வந்து கொடுத்துருப்பேன், எலக்ட்ரானிக் கட்டன் சிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஷட்டர் வந்து எலக்ட்ரானிக் ஷட்டர், ஒரு ஷட்டர் வந்து உங்கள் மெக்கானிக்கல் ஷட்டர். ஸோ வந்து ஷேக் வந்து ரொம்ப மினிமைஸ் ஆகும். ஸோ மெயினாக நம்ம இந்த மாதிரி லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஷேக்கை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் கேமராவில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, இப்போ எனக்கு சோனி A7R3 இன்பில்ட்டாக இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து ஸ்டெடி ஷாட் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும் இமேஜில். இப்போ நீங்கள் மிரர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த லைவ் வியூவில் செட்டிங் எஃபெக்ட் ஆன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அங்கே செட்டிங் வைக்கிறீங்க, என்ன வந்து அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, படத்தில் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடும். இது வந்து உங்களுக்கு வந்து மிரர்லெஸ்ஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய க்வெஸ்சன் வர எல்லாத்துக்கும், இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து என்ன ஒரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒயிட் பேலன்ஸ் வந்து நம்ம ராவில் ஷூட் பண்ணுறதால ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கும் எனக்கு. நம்ம 3-5 கெல்வினில் யூஸ் பண்ணோம்னா நம்மளால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியாது ஃபீல்டில், ஒரு ஒரு ஷாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணால், ஒயிட் பேலன்ஸ் நான் ஒரே செட்டிங்கில் வச்சுறேன், வச்சிங்கில் வச்சுட்டு உங்களுக்கு ரா ஃபைலுங்கிறத நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ வெயிட் பேலன்ஸிங்கில் வந்து நான் ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் ஸ்கை வந்து நல்லா கிடைக்கும், நமக்கு ஸ்கை வந்து சூப்பராக கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் என்ன பண்ணணும்னா, நல்ல கோல்டு கலரில் ஸ்கை கிடைக்கும்போது ப்ளூ வந்து ஏற்றிடும், வார்ம் வந்து கட் பண்ணிவிடும். ஸோ அதனால் என்னோடய ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் டைரக்ட் சன்லைட்ல வச்சுருக்கேன் இப்போது. ஸோ லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபிங்கிறது என்ன, நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஹை ஷட்டர் ஸ்பீடில் ஷூட் பண்ணும்போது ஆக்ஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் ஷூட் பண்ணும்போது நம்ம வந்து ஆக்ஷன் வந்து ப்ளர் பண்ணுறோம். ரொம்ப நேரத்துக்கு வந்து ஷட்டர் வந்து ஓப்பனாக இருக்குது இந்த லாங் எக்ஸ்போஷரில். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸில் அந்த மில்கி எஃபெக்ட், இந்த இப்போ சில ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன் அப்போ இந்த மாதிரி ஷார்ட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்ஸு, அதே மாதிரி நைட் டைம் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளர்ரான மாதிரி ஷார்ட்ஸ், இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லோவரான ஷட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு வந்து என்னென்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறோம், அதை இப்போ போய் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மெரினா பீச்சில் அப்படியே போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக. என்ன ஷூட் பண்ண போகிறோன்னு பார்த்தா, உங்களுக்கு லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸு, மெயினாக லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்டில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஏதாவது ஒரு இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும், அதாவது ஸ்டேபிளாக நிற்கணும், ஒரு இடத்துல ஒரு மான்யூமெண்ட் வந்து நிற்கிற மாதிரி, பக்கத்தில் வந்து வண்டிங்க நிறையா மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து மெரினா பீச்சில் இருக்கோம், கொஞ்சம் நைட் ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்திருக்கோம், நம்ம பார்த்தா கையில் வந்து சோனியோட A7R3 அந்த கேமராவும் ப்ளஸ் அந்த வேன்கார்டோட அந்த ட்ராவல் ட்ரைபாட். இப்போ நம்ம ஸ்லோவாக அப்படியே அப்படியே வாக் பண்ணி போகிறோம், உள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஒரு விஷயமாக வந்து நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து சத்தம் நிறையா இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெரினா பீச்சுக்குள்ளே வந்தோடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து நம்ம சுந்தரியக்கா கடையில் போயிட்டு ஒரு சீ ஃபுட்டு சாப்பிட்றது தான். ஏன்னா நமக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியோட நம்ம ஃபஸ்ட்டு வந்து சோறு தான் முக்கியம், ஓகேவா? We'll be right back.
ஸோ இந்த லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபிங்கிறது கொஞ்சம் சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் நிறையா க்ளியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நல்ல வியூஸ் கொடுங்க. நமக்கும் வந்து ஒரு பெரிய என்கரேஜிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.